எப்பயுமே வந்துட்டு நம்ம நார்மலாக வீட்டில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் வந்துட்டு கம்மியாக தாங்க எடுப்போம். ஆனால் ஒவ்வொரு டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. பட் அந்த மட்டனை வந்துட்டு இன்னொரு நாள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் மட்டன் சிக்கனை வந்துட்டு ஸ்டோர் பண்ணவே முடியாது. மட்டனையாச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நிறையா அந்த காலத்தில் உப்பு கண்டம்லாம் போட்டு எடுப்பாங்க. நம்மளால் வந்துட்டு இப்போ உப்பு கண்டம்லாம் போட்டு எடுக்கிற அளவுக்கு டைமும் பத்தாது. எந்த மாதிரி ஸ்டோர் பண்ண, ஃப்ரீசரில் வச்சாலும் அது ஒரு நாளை தாண்டிச்சு அப்படின்னாலே அது ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். நம்மளால் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வேறு எந்த திங்ஸுமே வைக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே எப்படி வந்துட்டு மட்டனை வந்துட்டு நல்லா சூப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பெருசாலாம் பண்ண தேவையே இல்லை. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் இப்போ எடுத்திருக்கக்கூடிய மட்டன் பீஸில் எதுலேயுமே வந்துட்டு கொழுப்போ எலும்போ இருக்காது. ஒரு நார்மலான ஒரு நல்ல மட்டன் பீஸு தான் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி மட்டன் பீஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்து வச்ச மட்டன் பீசஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கடாயில் எதுவுமே சேர்த்தாமல் வெறும் மட்டன் பீசஸை சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கிக்குங்க. இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் நிறையா சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இது ஆன்டிபயோட்டிக், நிறையாவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு உப்பு மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மட்டன்லேருந்தே வந்துட்டு தண்ணி பிரிஞ்சு வரும், ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு மட்டனை வந்துட்டு நல்லா வந்துட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு அந்த மட்டன்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்துட்டு அதை சுண்டணும். அது வத்துற அளவுக்கு வந்துட்டு நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு அளவுக்கு வெந்துடும், ஒரு அரைவேக்காடுக்கு வந்துட்டு வெந்துடும். அந்த அளவுக்கு வந்துட்டு வேக வச்சு நல்லா வணக்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்துட்டு பிரிஞ்சு வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, நல்லாவே வத்திருச்சு. மட்டனுமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு அரைவேக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மட்டன். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கணும். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு இதை சேர்த்து நல்லா காற்று போகாத அளவுக்கு வந்துட்டு மூடி வச்சுக்கிறேங்க. மூடி வச்சு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுக்கணும், இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆச்சும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மெத்தடில் வந்துட்டு மட்டன் எடுத்து வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.